பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன், அர் ரஹ்மான் ரஹீம், மாலிக் யௌமித்தீன், அஹ்மதுஹு சுப்ஹானஹு, இன்னஹு வலியுல் அவ்வலீன வல் ஆஹிரீன், வ அஷ்குருஹு ஃபஹுவல் முதஃபத்திலு வல் முன்இமு பிநிஅமின் அதீமா அஜல்லுஹா نعمة الإسلام على المسلمين الذين ينتفعون بوعظه ويعتبرون بزجره وينتهون بهدي ويهتدون بهديه ويتآمرون بأمره وينتهون بنهيه. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له الذي أعد الجنة للمتقين وعد النار بمقتضى عدله وحكمته للعاصين. وأشهد أن سيدنا محمدًا عبده ورسوله الذي أنزل عليه القرآن. اللهم صل وسلم وبارك على سيدنا محمد وعلى آله وأصحابه وأهل بيته ومن تبعهم بإحسان إلى يوم الدين ثم عما بعد. فيا عباد الله الكرام، اتقوا الله تبارك وتعالى في السر والعلانية. ويقول الله تبارك وتعالى: إن هذا القرآن يهدي للتي هي أقوم ويبشر المؤمنين الذين يعملون الصالحات أن لهم أجرا كبيرا. صدق الله مولانا العلي العظيم. سرو புகழும் புகழ்ச்சியும் எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு என்றென்றும் உரித்தாகட்டும். அல்ஹம்துலில்லாஹ், ஸலவாத்தும் சலாமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும், அன்னாரது குடும்பத்தவர்கள், அருமை சஹாபாக்கள், தாபயீன்கள், தபஉ தாபயீன்கள், சாலஹீன்கள், முத்தகீன்கள், எம் பெற்றோர்கள் அனைவர்கள் மீதிலும் அல்லாஹுவினுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் உரித்தாகட்டும் என்று பிரார்த்தித்து கொண்டவனாக, அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, ஜும்மா இழந்துவிட்ட ஜும்மாக்களை இழந்துவிட்ட எங்களுக்கு ஜும்மாவுடைய நேரத்திலே அது பற்றிய சில தகவல்களை கேட்டு பெற்றுக்கொள்வதற்காக இவ்வாறான விடயங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. இதனை ஏற்பாடு செய்த சகோதரர்களை அல்லாஹு தஆலா பொருந்தி கொள்ள வேண்டும் என்று பிரார்த்தித்து கொண்டவனாக இன்றைய பிரசங்கத்தை ஆரம்பம் செய்து வைக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்று நாங்கள் மிக நெருக்கடியான ஒரு காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். COVID-19 தாக்கத்தினால் ஒரு புறத்திலே கஷ்டங்களை அனுபவித்தவர்களாக, வீடுகளிலே முடக்கப்பட்டவர்களாக இருக்கின்றோம். மற்றொரு புறத்திலே அல்லாஹுவினுடைய ஒரு சோதனையாக வெள்ளப்பெருக்கினால் அவதியுறுகின்ற ஒரு பிரதேசத்தை எமது நாட்டிலே கண்டு கொண்டிருக்கின்றோம். மற்றொரு பிரதேசத்திலே வெளிநாடுகளிலே இருந்து எமது நாட்டுக்கு வருகை தந்த கப்பல் தீப்பற்றி எரிகின்ற நிலைமையை கண்டவர்களாக நாங்கள் கண்டு கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்லாஹுவினுடைய சோதனைகள் நிறைந்த இந்த காலகட்டத்திலே நாங்கள் அல் குர்ஆனை எவ்வாறு நோக்க வேண்டும்? அல் குர்ஆன் எமக்கு கூறுகின்ற பாடம் என்ன? அல் குர்ஆன் போதிக்கின்ற விடயங்கள் என்ன? அல் குர்ஆன் ஊடாக எமது வாழ்வை எவ்வாறு நாங்கள் செம்மைப்படுத்த முடியும் என்பது பற்றிய சில விடயங்களையே இன்றைய பிரசங்கத்தினூடாக நாங்கள் கேட்க இருக்கின்றோம். வல்ல ரஹ்மான் இங்கு பேசுவிலே எடுத்து நடப்பதற்கு எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக என்று பிரார்த்தித்தவனாக ஆரம்பம் செய்கின்றேன். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, நேயர்களே,
இன்று அல் குர்ஆனுடைய வகிபாகம் முஸ்லிம்களின் வாழ்விலே எவ்வாறு இருக்கின்றது? எமது வாழ்வை செம்மைப்படுத்துவதற்காக 1400 வருடங்களுக்கு முன்பதாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு இறக்கப்பட்ட இந்த அல் குர்ஆன் அவர்களுடைய மறைவோடு மறைந்து விட்டதாக எம்மில் பலர் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, ஆனால் அல் குர்ஆன் உலகம் அளிக்கப்படுகின்ற வரைக்கும் நிரந்தரமான துஸ்தூருன் ரப்பானியாக, அது அல்லாஹுவினால் கொடுக்கப்பட்ட இறை வேதமாக இருக்கின்றது என்பதை நாம் எம் உள்ளங்களிலே நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும் ஆரம்பத்திலே. அந்த வகையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த காலகட்டங்களிலே வீடுகளிலே முடக்கப்பட்டவர்களாக, தொழில்களை இழந்தவர்களாக, பல இன்னல்களையும் கஷ்டங்களையும் சுமந்தவர்களாக இருக்கின்ற நாங்கள் ஏன் அல்லாஹ்வின் பக்கம் அல் குர்ஆனூடாக திரும்பக்கூடாது? ஏன் அல் குர்ஆனை எங்களுடைய வேத நூலாக ஏற்ற நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையின் நூலாக அதனை மாற்ற முடியாமல் இருப்பதற்கு காரணம் என்ன? அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த அல் குர்ஆனை ஓதக்கூடியவர்களாக, அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக, அல் குர்ஆனை பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, அதிலே இருந்து சிறு பகுதியேனும் மனனமிடக்கூடியவர்களாக நாங்கள் மாறாத வரையில் அல் குர்ஆன் எங்களை மாற்றமடைய வைக்காது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அந்த வகையிலே உலமாக்கள், அறிஞர்கள், தஃப்சீர் கலை மேதைகள் அல் குர்ஆனுடைய பல பகுதிகளை எமக்கு கூறி காட்டியிருக்கின்றார்கள். அதிலே மிக உன்னதமாக அல் குர்ஆனை நாங்கள் 4 பெரும் பகுதிகளாக பிரிக்க முடிகின்றது. 1, அல் குர்ஆன் அல் கராஆ, அதுதான் அல் குர்ஆனை ஓதுதல், அல் குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல், படித்தல். அதனை ஓதுகின்ற போது எவ்வாறு நாங்கள் ஓத வேண்டும், அதன் அர்த்தங்கள் என்ன, அது கூறுகின்ற விடயங்கள் என்ன, நாங்கள் ஓதுகின்ற போது ஓதுகின்ற ஓதல்கள் சரியாக இருக்கின்றதா, மொழிச்சல்கள் சரியாக இருக்கின்றதா, அர்த்தங்கள் மாறிப்போகின்றதா என்றெல்லாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விடயங்களை நாங்கள் அறிந்தவர்களாக அல் குர்ஆனை ஓதுதல். ஏனென்றால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, உண்மையிலே நாங்கள் அல் குர்ஆனை ஓதுகின்ற போது அந்த அல் குர்ஆனை விளங்கக்கூடியவர்களாக, நாங்கள் ஓதுகின்ற ஒவ்வொரு வார்த்தையின் அர்த்தங்களை புரிந்தவர்களாக ஓதுகின்ற பழக்கத்தை நாங்கள் உருவாக்கி கொள்ள வேண்டும். மாற்றமாக எம்மில் பல சகோதரர்கள், பல சகோதரிகள், பல தாய்மார்கள் எவ்வாறு அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம் என்றால், அதிலே உள்ளடக்கப்பட்டிருப்பவைகள் எங்களால் புரிந்து கொள்ள முடியாதவைகளாக இருக்கின்றன, அதனுடைய அர்த்தங்கள் எங்களால் புரிந்து கொள்ள விளங்கிக் கொள்ள முடியாதவைகளாக இருக்கின்றன, பக்கங்களை பேப்பர்களை மாத்திரம் புரட்டக்கூடியவர்களாக அல் குர்ஆனை நாங்கள் ஓதுகின்றோம் அல்லவா? அதற்கும் அல்லாஹுவிடத்திலே எங்களுக்கு நன்மை கிடைக்கின்றதே சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே. அப்படியென்றால் அல் குர்ஆனை ஓதுகின்ற போது அதனை நாங்கள் அதனுடைய அர்த்தங்களை புரிந்தவர்களாக, அதனுடைய மீனிங்களை விளங்கியவர்களாக, அதிலே அல்லாஹ் கூறியிருக்கின்ற விடயங்களை எம் வாழ்விலே எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, தவிர்ந்து நடக்கக்கூடிய விடயங்களை தவிர்ந்து நடக்கக்கூடியவர்களாக மாறுவோமாக இருந்தால் அல்லாஹ்விடத்திலே உயர்ந்த மக்களாக நாங்கள் கணிக்கப்படுவோம் என்பதை ஹதீஸ்களூடாக நாங்கள் கவனித்து கொண்டிருக்கின்றோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது அல் குர்ஆனின் முதலாவது பகுதியாக அல் கராஆ, அதனை ஓதுதல் என்ற பகுதி இருக்கின்றது. உதாரணமாக அல் குர்ஆனை ஓதுகின்ற போது மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டிய மஹ்ரஜுகள், உச்சரிப்புகளை நாம் பார்ப்போமாக இருந்தால், அன்புக்குரியவர்களே, உதாரணமாக சூரத்துல் ஃபாத்திஹாவை நாங்கள் ஓதுகின்ற போது, அதிலே நாங்கள் பல வருடங்களாக சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதிக்கொண்டிருக்கின்றோம், எமது தொழுகைகளை நிறைவேற்றியவர்களாக இருக்கின்றோம். அதிலே வருகின்ற ஒரு உதாரணத்துக்காக கூறுகின்றேன், இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்ற இந்த இரண்டு வார்த்தை பிரயோகங்களையும் கவனத்தில் கொள்ளுங்கள் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே.
இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தயீன் என்றால், யா அல்லாஹ், நாங்கள் உன்னையே வணங்குகின்றோம், உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம், யா அல்லாஹ், எங்களுக்கு உதவி புரிவாயாக என்ற பிரார்த்தனையை அல்லாஹ்விடத்திலே தொழுகையிலே நின்று நாங்கள் கேட்கின்றோம் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. ஆனால் ஓதுகின்ற போது இந்த இய்யாக என்ற வார்த்தையிலே வருகின்ற சத்தை நாங்கள் விட்டுவிட்டு இய்யாக நஅபுது என்று ஓதிவிட்டோம் என்றால், நஊஸ் பில்லாஹி மின்ஹா, சூரியனே உன்னை நாங்கள் வணங்குகின்றோம், சூரியனே உன்னிடத்திலே நாங்கள் உதவி தேடுகின்றோம் என்ற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதாக ஒரு சத்தாவை மொழிச்சலிலே வருகின்ற மஹ்ரஜிலே வருகின்ற ஒரு மொழிச்சலை நாங்கள் விடுகின்ற போது இப்படி அர்த்தங்கள் மாறிவிடுகின்றதென்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்குர்ஆனை நாங்கள் எவ்வளவு தூரம் அதனை கவனமாக பாதுகாப்பாக அதனுடைய மொழிச்சல்களை விளங்கியவர்களாக அர்த்தங்களை புரிந்தவர்களாக ஆலிம்களிடத்திலே உலமாக்களிடத்திலே சென்று அந்த அல்குர்ஆனை படிக்க வேண்டும் என்ற உன்னதமான நோக்கம் இதனூடாக வெளிப்படுகின்றது. எனவேதான் இது அல்குர்ஆனுடைய முதலாவது பகுதியாக இருக்கின்றது, அல்கராஅ, அதனை ஓதுதல். இரண்டாவது பகுதியை நாம் பார்ப்போமாக இருந்தால் அத்தஹ்ஃபீத், அதுதான் மனநம் விடுதல். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸை கவனித்து பாருங்கள். எந்த மனிதனுடைய உள்ளத்திலே அல் குர்ஆனிலே இருந்து ஒரு பகுதியேனும் அவனுடைய உள்ளத்தில் இல்லை என்றால் அந்த மனிதனுடைய உள்ளம் பாலடைந்த வீடுகளுக்கு சமமாக நிகராக இருக்கின்றதென்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் என்றால், எங்களுடைய உள்ளங்களை பாலடைந்த வீடுகளாக மாற்றிக்கொண்டிருக்கின்றோம் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. ஏனென்றால் எமது உள்ளத்திலே இருக்கின்ற அல் குர்ஆன் எந்த அளவுக்கு அல் குர்ஆன் எமது உள்ளங்களிலே தரிபாடாக மனனமாக இருக்கின்றது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் அறிந்தவர்களாக இருக்கின்றோம். எனவே எங்களுடைய உள்ளத்திலே அல் குர்ஆனில் ஒரு பகுதியேனும் இருக்க வேண்டும். அல் குர்ஆனின் பல சூராக்கள், 114 சூராக்கள் இருக்கின்றன. அதிலே ஓரிரு சூராக்களையேனும் எங்களுடைய உள்ளங்களிலே, குறைந்தபட்சம் ஒரு சூறாவையேனும் எங்களுடைய உள்ளங்களிலே நிறுத்தியவர்களாக, மனநமிட்டவர்களாக, அல் குர்ஆனை சுமந்த உள்ளங்களாக எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டும். அல் குர்ஆனை மனநமிட்ட ஹாஃபில்கள், உலமாக்கள், அறிஞர்கள் எவ்வாறு மதிக்கப்படுகின்றார்கள் என்றால், அஷ்ராஃபு உம்மத்தி ஹமலத்துல் குர்ஆன், என்னுடைய உம்மத்திலே சிறந்தவர்களாக அல் குர்ஆனை மனநமிட்ட ஹாஃபில்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய அதே சந்தர்ப்பத்திலே, خيركم من تعلم القران وعلم, என்னுடைய உம்மத்திலே அதிசிறந்த அதிவிசேடமானவர்கள் யார் தெரியுமா? அல் குர்ஆனை கற்று பிறருக்கும் அதனை கற்றுக் கொடுப்பவர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்களே. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனுக்கு நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவம் என்ன? அல் குர்ஆனை எமது வாழ்க்கையின் நூலாக, எமது வாழ்க்கையின் வழிகாட்டியாக எவ்வாறு நாங்கள் எப்போது நாங்கள் அமைத்துக் கொள்வது? சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல் குர்ஆனின் பக்கம் நாங்கள் திரும்பாத வரையில், அல் குர்ஆனின் பக்கம் நாங்கள் திரும்பிக் கொள்ளாத வரையில், அல் குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையின் வழிகாட்டியாக நாங்கள் மாற்றிக்கொள்ளாத வரையில் அல்லாஹுடைய சோதனைகளும் அல்லாஹுடைய வேதனைகளும் அவனுடைய தண்டனைகளும் எங்களை நெருங்கிக் கொண்டே இருக்கும் என்பதில் எவ்விதமான சந்தேகமும் கிடையாது, ஐயமும் இல்லை. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இந்த சந்தர்ப்பத்திலே எமது பிராந்தியத்திலே இருந்து ஒரு முக்கியமான விடயத்தை பதிவிடலாம் என்று நினைக்கின்றேன். அதுதான் அல் குர்ஆனுக்கு எமது பிராந்தியத்திலே நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் என்ன? ஏனைய மொழிகளுக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை பாருங்கள். அது ஆங்கில மொழியாக இருக்கட்டும், எமது நாட்டினுடைய சிங்கள மொழியாக இருக்கட்டும், மொழிகளை கற்பதற்காக பலவிதமான முன்னேற்பாடுகள் எமது பிராந்தியத்திலே, ஏன் எமது இலங்கை திருநாட்டிலே நடைபெற்று கொண்டிருப்பதை கண்டு கொண்டிருக்கின்றோம். ஆனால் அல் குர்ஆனுடைய இல்முக்காக வேண்டி, அல் குர்ஆனை கற்றுக்கொள்வதற்காக வேண்டி, அரபு கலாசாலைகளின் பாடங்களுக்காக வேண்டி நாங்கள் கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை எடுத்து பார்ப்போமாக இருந்தால் அவைகள் ஜீரோக்களாக இருப்பதை, பூச்சியங்களாக இருப்பதை நாங்கள் கண்டுகொண்டிருக்கின்றோம். உதாரணமாக, அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, மிக மனவேதனையோடு
சொல்லிக்கொள்ளுகின்ற ஒரு விடயம்தான், இன்று இந்த COVID-19 காரணத்தினால் முடக்கப்பட்டிருக்கின்ற எமது அரபு கலாசாலை மாணவர்கள், ஆலிம்கள், உலமாக்களுடைய கல்வியை பொறுத்தவரையிலே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, முன்னேற்பாடுகள் என்ன நடைபெற்று கொண்டிருக்கின்றது? ஆனால் பாடசாலை மாணவர்களுக்காக, பல்கலைக்கழக மாணவர்களுக்காக இன்று உலகிலே காணப்படுகின்ற மிக உன்னதமான ஆன்லைன் அல்லது ஜூம் அப்ளிகேஷன்கள் ஊடாக, இது தவிர்ந்த இன்னும் பல இணைய வழிகளூடாக அவர்களுக்கான ஏற்பாடுகள் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலே, ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எங்களுடைய வாழ்க்கை வழிகாட்டியாக இருக்கின்ற அல்குர்ஆனை படிப்பதற்கோ, அதனை கற்றுக்கொள்வதற்கோ, அல்லது அதனை கற்பதற்காக இருக்கின்ற ஆலிம் உலமாக்களின் கல்விக்காகவோ முயற்சி செய்கின்ற கூட்டம் மிக அரிதாகவும் குறைவாகவும் இருக்கின்றன என்பதை மிக மன வேதனையோடு கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நாங்கள் மாற வேண்டும், எமது சமூகம் மாற்றமடைய வேண்டும். நாங்கள் எமது சமூகம் மாற்றமடைகின்ற போதுதான் அல்லாஹுடைய ரஹ்மத், அவனுடைய அருள் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் என்பதை எம்மால் மறந்துவிட முடியாமல் இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, மூன்றாவது பகுதிக்கு நாம் செல்வோமாக இருந்தால் அதுதான் அத்திராசா, அல்குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல், படித்துக் கொள்ளுதல். பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்குர்ஆனை படித்துக் கொள்ளுதல் என்றால் எமது உள்ளங்களிலே நினைவில் வந்து நிற்பதெல்லாம் அல்குர்ஆனிய மதரசாக்களாக மாத்திரம்தான் இருக்கின்றன. ஆனால் அல்குர்ஆனிய மதரசாக்களின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? குறிப்பாக இந்த கோவிட் கால பகுதியிலே, நாங்கள் வீடுகளிலே முடக்கப்பட்டிருக்கின்ற இந்த கால பகுதியிலே, அல்குர்ஆனை கற்கின்ற இளம் சிறார்களின் அல்குர்ஆனிய வகுப்புகள், அவர்களுடைய மதரசாக்களின் நிலைப்பாடுகள் எப்படி இருக்கின்றது? சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சிந்தித்து பார்ப்போம். எமது அல்குர்ஆனை கற்கக்கூடிய, அல்குர்ஆனை விளங்கக்கூடிய, அதனை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆலிம் உலமாக்களை சங்கைப்படுத்துபவர்களாக நாங்கள் மாறாத வரையில் அல்குர்ஆனை கற்றுக்கொள்ள முடியாது என்பதை விளங்கிக் கொள்வோம் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. அல்குர்ஆனிய மதரசாக்களை எமது பிராந்தியத்திலே தலை சிறந்த மதரசாக்களாக அவற்றை உருவாக்குவதன் ஊடாக அல்குர்ஆனை கற்பதற்கான இம்முன்னேற்பாடுகளை நாங்கள் செய்தவர்களாக மதிக்கப்படுகின்றோம். ஆனால் ஏதோ ஒரு மூலையில் ஒரு ஆலிமோடும் ஒரு ஹசரத்தோடும் சில ஏழை மாணவர்கள் மாத்திரம், பின்தங்கிய கிராமத்தை சேர்ந்த மாணவர்கள் மாத்திரம் அல்குர்ஆன் படிக்கின்ற சூழல் எமது பிராந்தியத்திலே உருவாகி கொண்டு வருகின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்குர்ஆனுக்கும் நாங்கள் ஏனைய கலைகளுக்கு கொடுக்கின்ற, ஏனைய பாடங்களுக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை அல்குர்ஆனுக்கும் கொடுக்கக்கூடியவர்களாக நாங்கள் மாறாத வரையில் அல்குர்ஆன் எங்களுடைய உள்ளங்களிலே இருக்க மாட்டாது. பாலடைந்த உள்ளங்களாக எமது உள்ளம் மாறிக்கொண்டு செல்வதைத்தான் அவதானிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இது அல்குர்ஆனுடைய மூன்றாவது பகுதியாக இருக்கின்றது. நான்காவது பகுதிக்கு செல்வோமாக இருந்தால், நான் மூன்று பகுதியையும் மீண்டும் ஒருமுறை ஞாபகப்படுத்தி செல்கின்றேன். முதலாவது அல்கரா, அதனை ஓதுதல், படித்தல். இரண்டாவது அதனை மனநமிடுதல். மூன்றாவது அல்குர்ஆனை கற்றுக்கொள்ளுதல், கற்றுக் கொடுத்தல். இந்த மூன்று பகுதியையும் உள்ளடக்கியதாக நான்காவது பகுதிதான் அத்தத்பீகுல் அமலி, அதாவது அல்குர்ஆனை எங்களுடைய வாழ்க்கையிலே அமுல்படுத்துதல். அல்குர்ஆன் கூறுகின்ற போதனைகள், அதனுடைய ஏவல்கள், விளக்கல்கள் போன்றவற்றை எமது வாழ்விலே எடுத்து நடக்க வேண்டும். அல்குர்ஆன் காட்டுகின்ற வழிமுறைகள் எமது வாழ்வில் வழிமுறைகளாக இருக்க வேண்டும். அல்குர்ஆன் தான் என்னை சுவனம் வரைக்கும் எடுத்து செல்லுகின்ற வேத நூலாக இருக்கின்றது என்ற அந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை எமது உள்ளங்களிலே நாங்கள் நிலைநிறுத்தி கொள்ள வேண்டும். ஆனால் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல்குர்ஆன் காட்டிய வழிமுறைகள் அல்லது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் காட்டிய சுன்னாவினூடான வழிமுறைகள் எமது வாழ்விலே இருந்து தூரமாக்கப்பட்டு விட்டதை நாங்கள் கவனித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக இந்த கோவிட் கால பகுதியிலே இந்த அல்குர்ஆனும் சுன்னாவும் எமது வாழ்விலே இருந்து தூரமாக்கப்பட்டு விட்டன. இன்று வெள்ளிக்கிழமை என்பதை எத்தனையோ சகோதரர்கள், எத்தனையோ சகோதரிகள்,
எத்தனையோ குடும்பங்கள் மறந்தவர்களாகவும் இருக்கின்றோம். ஏனென்றால் எமது நாட்டிலும் மட்டுமல்ல, உலக நாடுகள் பலதிலே ஜும்மா தினங்களில் தொழுகை நிறைவேற்ற முடியாத துரதிருஷ்டவசமான நிலைக்கு நாங்கள் உள்வாங்கப்பட்டிருக்கின்றோம் அல்லவா. இந்த நிலையிலே தொழுகை மறக்கப்பட்டவர்களாக, அல் குர்ஆனை மறந்தவர்களாக, ஏனைய இபாதத்துக்கள் சுன்னத்தான நஃபிலான வணக்க வழிபாடுகள் மறக்கப்பட்டவர்களாக நாங்கள் இருக்கின்றோமே சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, தொழுகைக்கும் எமக்கும் இடையிலே இருக்கின்ற இடைவெளிகளை சற்று சிந்தித்து பாருங்கள் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. ஐங்கால தொழுகையை பள்ளிவாசல்களிலே நிறைவேற்றக்கூடியவர்களாக இருந்தோம், ஆனால் பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எமது நலன்களுக்காக பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. எம்மை சுகாதார முறைப்படி வாழ வேண்டும் என்பதற்காக கோவிட் தொற்றிலே இருந்து எம்மையும் எமது சமூகத்தையும் பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக பள்ளிவாசல்கள் மூடப்பட்டிருக்கின்றன. ஆனால் எம்மில் பல சகோதரர்கள் ஏன் எதற்காக எமது பள்ளிவாசல்களை மூடியிருக்கிறார்கள் என்று கேட்டுக்கொண்டிருக்கின்றோமே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, இவை அனைத்தும் எமது நாடும் எமது அரசாங்கமும் எம்மை வழிப்படுத்துகின்றவர்களும் எமக்காக கூறுகின்ற அறிவுறுத்தல்கள் என்பதை நாம் மறந்துவிட்டோமா சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே? அதற்காக நாங்கள் வழிபட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஏனென்றால் எம்மை வழிநடத்துகின்ற தலைவர்களுக்கு வழிபட்டு நாங்கள் கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை இஸ்லாம் எமக்கு கூறி காட்டுகின்றதே அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே. அந்த வகையிலே நாங்கள் அல் குர்ஆனை எமது வாழ்க்கையில் அதிகம் அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, அதனை மனநமிடக்கூடியவர்களாக, அதனை கற்றும் பிறருக்கு கற்றுக் கொடுக்கக்கூடியவர்களாக, அதனை எம் வாழ்விலே அமுல்படுத்தக்கூடியவர்களாகவும் மாறுகின்ற போதுதான் அல் குர்ஆன் துஸ்தூரன் ரப்பானியாக, அல்லாஹுவினால் எம்மை வழிபடுத்துகின்ற வேத நூலாக எமக்கு இறக்கப்பட்டதனுடைய உண்மையான யதார்த்தமான நோக்கங்களை புரிந்தவர்களாக நாங்கள் மாறுவோம் சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக அல் குர்ஆன் கூறுகின்ற சகோதரத்துவம், சமத்துவம், ஏனைய அந்நிய மதத்தவர்களுடனான ஒற்றுமை பற்றியெல்லாம் அல் குர்ஆன் எமக்கு வழிகாட்டுகின்றதே சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. அவற்றை பேணக்கூடியவர்களாக உண்மையிலே சகோதரத்துவத்தை பற்றி அல் குர்ஆன் கூறுகின்ற போது அல் அஹ் என்ற வார்த்தை பிரயோகத்தை, அல் இஹ்வா என்ற வார்த்தை பிரயோகத்தினை அல் குர்ஆன் 100 தடவைகளுக்கு மேலாக கூறி காட்டுகின்றது. இந்த சந்தர்ப்பத்திலேதான் குறிப்பாக இன்று நாங்கள் பல சிக்கல்களுக்கும் இன்னல்களுக்கும் உள்வாங்கப்பட்டிருக்கின்ற இந்த காலகட்டங்களில்தான் இனங்களை மறந்து மதங்களை மறந்து எமது சமூகம் என்ற ஒரு உணர்வோடும், எமது இளைஞர்கள் என்ற மற்றொரு உணர்வோடும், நம் நாட்டவர்கள் என்ற உணர்வோடும் நாங்கள் செயற்பட வேண்டிய விடயத்தினை 1400 வருடங்களுக்கு முன்பதாக அல் குர்ஆன் எமக்கு போதித்து சென்றிருக்கின்றதே சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே. எனவேதான் அல் குர்ஆனை எங்களுடைய வேத நூலாக எடுக்கின்ற போது நாம் இலங்கையர்கள் என்ற உணர்வோடு வாழக்கூடிய சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்ளுகின்றோம். உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவத்தை நாங்கள் பெறக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நான் ஆரம்பத்திலே கூறியது போன்று இந்த கோவிட் 19 முடக்கத்தினால், கோவிட் 19 தாக்கத்தினால் முடக்கப்பட்ட அன்றைய உணவுக்கு ஒவ்வொரு நாளுடைய உணவு தேவைகளுக்காக கஷ்டப்படுகின்ற பல குடும்பங்கள் எமது பிராந்தியத்திலே காணப்படுகின்றார்களே சகோதரர்களே. அவர்களை முஸ்லிம்கள் என்றோ ஏனைய இனத்தவர்கள் என்றோ நாங்கள் பிரிக்காமல் எமது நாட்டவர்கள், எமது சகோதரர்கள், எமது மண்மக்கள் என்று அவர்களை நாங்கள் கவனிக்க வேண்டிய பொறுப்பிலே இருக்கின்றோம். குறிப்பாக அண்டை வீட்டார்களை கவனிக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அண்டை வீட்டார்களுடைய அயல் வீட்டார்களுடைய விடயத்திலே நான் அச்சப்படுகின்றேன். ஏனென்றால் அவர்களுக்கு சொத்துக்களில் வாரிசுரிமை சட்டத்திலே இருந்து ஒரு பங்கு அவர்களுக்கும் வந்துவிடுமோ என்ற அச்சப்படுகின்றேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியிருக்கின்றார்கள் என்றால் அதற்குரிய காரணம் என்ன தெரியுமா சகோதரர்களே? அந்த அளவுக்கு
எமது அயலவர்களோடு நாங்கள் நல்ல முறையிலே சிறந்த முறையிலே எமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி சென்றிருக்கின்றார்கள் என்றால், அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது அயலவர்கள் உண்டார்களா? அவர்களுக்கான உணவு தேவைகள் இருக்கின்றதா? நாம் மட்டும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக ஆனந்தமாக ஒன்று கொண்டு எமது வாழ்வை பார்த்து கொண்டிருக்கின்றோமே, இது தவறு என்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக எமது பிராந்தியத்திலே காணப்படுகின்ற ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய, உதவிக்கரம் நீட்டக்கூடிய தனவந்தர்கள் முன்வாருங்கள், அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொடுங்கள். ஏழை எளிய மக்களுடைய பங்குகள் எமது சொத்துக்களிலே தங்கி இருக்கின்றது என்பதை உணர்வோம். ஜகாத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, சதக்காக்களை கொடுக்கக்கூடியவர்களாக, தான தர்மங்களை சிறந்த முறையிலே கொடுக்கக்கூடிய மக்களாக நாங்கள் மாற வேண்டும். அல் குர்ஆன் வழிகாட்டுகின்ற போதனைகளும் இதுவாகத்தான் இருக்கின்றன. குறிப்பாக எமது நாட்டை பொறுத்தவரையிலே இப்படியான இன்னல்களுக்கு உட்பட்டவர்களாக ஒரு புறத்திலே வெள்ளப்பெருக்கினால் அவதியுறுகின்ற, ஏன் எமது கொழும்பு மாவட்டம் கூட வெள்ளப்பெருக்கினால் கஷ்டப்படுகின்ற பிரதேசமாக கணிக்கப்படுகின்றது. சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, எமது உறவுகள், எமது சகோதரர்கள், எமது குடும்பத்தவர்கள், எமது அயலவர்கள் அங்கும் வசிக்கின்றார்கள் அல்லவா? அவர்களுக்கும் நாங்கள் உதவிக்கரம் நீட்டக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனவேதான் அன்புக்குரியவர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, அல் குர்ஆனை எமது வேத நூலாக, எமது வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்து அதனை அதிகமாக ஓதக்கூடியவர்களாக, மனநமிடக்கூடியவர்களாக, அதனை கற்றும் பிறருக்கு கற்றும் கொடுக்கக்கூடியவர்களாக, எமது வாழ்விலே அல் குர்ஆனை அதிகம் அதிகமாக எடுத்து நடக்கக்கூடியவர்களாக, அதனை வாழ்க்கை வழிகாட்டியாக எடுத்து நடப்பதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. யா அல்லாஹ், எங்களுடைய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் அறிந்தும் அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் செய்த அனைத்து பாவங்களையும் மன்னித்து அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய குடும்பங்களையும் எங்களுடைய உறவுகளையும், யா அல்லாஹ், எங்களுடைய நாட்டு மக்களையும், உலக மக்கள் யாவரையும் இந்த COVID-19 பாதுகாத்தருள்வாயாக. யா அல்லாஹ், குறிப்பாக பஞ்சத்தினாலும் பசியினாலும் பட்டினியினாலும் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய உறவுகளின் தேவைகளை பூர்த்தி செய்வாயாக. யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் நோயாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் நோய்களை குணப்படுத்துவாயாக. யா அல்லாஹ், யாரெல்லாம் கடனாளிகளாக இருக்கின்றார்களோ அவர்களின் கடன்களை பூர்த்தி செய்வாயாக, நிறைவேற்றுவாயாக. யா அல்லாஹ், இந்த செயற்பாடுகளில் யா அல்லாஹ், யார் யாரெல்லாம் முன்னோடிகளாக திகழ்கின்றாலோ, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதற்காக காத்து கொண்டிருக்கின்றார்களோ அவர்களின் பணிகளை பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய பிள்ளைகளையும் எங்களுடைய குடும்பங்களையும் பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், நல்லடியார்கள் கூட்டத்திலே எங்கள் அனைவரையும் சேர்த்தருள்வாயாக. ஆமீன், ஆமீன். வ ஆகிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.